நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. அடுத்த 3 நாட்களுக்கு மழை தொடரும் என தகவல். ராணிப்பேட்டை பாலாற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தல். சிவகங்கை அகரத்தில் மைக்ரோலித்திக் பொருட்கள் கண்டெடுப்பு. கீழடியில் நெசவு தொழில் நடந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் தகவல். ராமேஸ்வரம் மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினர். இலங்கை மீனவர்களும் தங்களை தாக்குவதாக வேதாரண்யம் மீனவர்கள் புகார். பாம்பன் தூக்குப்பாலத்தில் ரயில் சேவை மீண்டும் தொடக்கம். 68 நாட்களுக்கு பிறகு ரயில்கள் இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சி. தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 2 நாட்களுக்கு தடை. சுற்றுலா வாகனங்களை திருப்பி அனுப்பும் பணியில் காவல்துறையினர். கேரளாவில் நிபா வைரஸ் பாதிப்பால் 12 வயது சிறுவன் உயிரிழப்பு. மத்திய நிபுணர் குழு நேரில் ஆய்வு. பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் கிருஷ்ணா நாகர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். பாராலிம்பிக் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரரும் IAS அதிகாரியுமான சுகாஷ் யத்திராஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 44 ஆசிரியர்களுக்கு நல்லாசிரியர் விருதுகளை வீடியோ கான்பரன்சிங் மூலம் வழங்கினார். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 42,766 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 45.74 லட்சத்தை கடந்துள்ளது. கேரளாவில் அதிகரித்து வரும் நிபா வைரஸ் பாதிப்பால் தமிழகத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகங்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை வரும் நவம்பரில் நடைபெறும் என வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷிரிங்லா தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானிலிருந்து சர்வதேச படைகள் முழுமையாக வெளியேறிவிட்ட நிலையில் புதிய அரசை அமைப்பதில் தலிபான்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். ஆப்கானிஸ்தானில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி திரட்ட ஐநா திட்டமிட்டு வருகிறது. அமெரிக்கா இரட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்த அல் கொய்தா திட்டம் தீட்டியது தெரியவந்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், கோவை, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழையும், ஏனைய மாவட்டங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் நீலகிரி, கோவை மாவட்டங்களில்
கனமழை பெய்யும் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கீழடி 7ஆம் கட்ட அகழாய்வில் அகரத்தில் மைக்ரோலித்திக் டூல் எனப்படும் நுண்கருவிகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கீழடி, அகரம், கொந்தகையில் 7ஆம் கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. கீழடி, அகரம், கொந்தகையில் தலா 8 குழிகள் வரை தோண்டப்பட்டுள்ளன. அகரத்தில் தோண்டப்பட்ட 8 குழிகளில் விலங்கு உருவ பொம்மை, பானைகள், பானை ஓடுகள், தலையலங்கார பொம்மை, சுடுமண் அச்சு, யானை தந்தத்தில் செய்யப்பட்ட மோதிரம் உள்ளிட்டவைகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கீழடியில் நெசவு தொழில் நடந்ததற்கு சான்றாக தக்களி, சுடுமண் ஊசி, நெசவு தொழில் சக்கரம், நூல் நூற்பு கருவி உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டன. அகரத்தில் முதன் முதலாக நூற்பு கதிர், மைக்ரோலித்திக் எனப்படும் நுண் கற்கால கருவி உள்ளிட்டவைகள் கண்டறியப்பட்டன. எனவே கீழடி, அகரம் ஆகிய 2 இடங்களிலும் நெசவு தொழில் நடந்திருக்கலாம், அல்லது அகரத்தில் நூல்களை செய்து அதனை கீழடிக்கு கொண்டு சென்றிருக்கலாம் என கருதப்படுகிறது. தொடர்ந்து 3வது நாளாக நாகை மீனவர்களின் வலைகள் பறித்து இலங்கை மீனவர்கள் தொடர் அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை துறைமுகத்தில் இருந்து இன்று அதிகாலை கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாகை மீனவர்களின் கழுத்தில் கத்தியை வைத்து 400,000 ரூபாய் மதிப்புள்ள வலைகளை இலங்கை மீனவர்கள் பறித்து சென்றுள்ளனர். கோடியக்கரை அருகே 12 நாட்டிகள் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த கீச்சாங்குப்பம் மீனவர்களின் பைபர் படகை 2 அதிவேக படகுகளில் சுற்றி வளைத்த 9 இலங்கை மீனவர்கள் தமிழக மீனவர்களை ஆயுதங்களால் தாக்கி கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி 400,000 ரூபாய் மதிப்புள்ள வலை, GPS, பேட்டரி உள்ளிட்ட கருவிகளை பறித்து சென்றுள்ளனர். கரை திரும்பிய மீனவர்களில் காயமடைந்தவர்கள் நாகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். தொடர்கதையாகி வரும் இலங்கை கடற்படை தாக்குதல் மற்றும் இலங்கை மீனவர்களிடம் இருந்து தங்களை காப்பாற்ற தமிழக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை மீன்பிடிக்க விடாமல் விரட்டியடித்த இலங்கை கடற்படையினர் நடுக்கடலில் வலைகளை வெட்டி மீன்பிடிக்க விடாமல் விரட்டியடித்துள்ளனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக மீன்பிடிக்க செல்லாமல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீன்பிடிக்க நேற்று கடலுக்குள் சென்றனர். கச்சத்தீவுக்கும் தனுஷ்கோடிக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீது கற்களை கொண்டு வீசி விரட்டியடித்துள்ளனர். அத்துடன் மீன்பிடி வலைகளை நடுக்கடலிலேயே வெட்டி சேதப்படுத்திய இலங்கை கடற்படையினர் இந்த பகுதியில் மீன்பிடித்தால் கைது செய்வோம் என எச்சரித்துள்ளனர். இதுகுறித்து இலங்கை அரசிடம் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி நடுக்கடலில் பிரச்சினை இல்லாமல் மீன்பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல 2 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து வாகனங்களை திருப்பி அனுப்பும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் கடற்கரையில் பொதுமக்கள் கூடுவதற்கு தமிழக அரசு தடை விதித்துள்ளது. இதனையடுத்து புதுரோடு அருகே போலீசார் சோதனை சாவடி அமைத்து தனுஷ்கோடிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அனைத்து வாகனங்களையும் திருப்பி அனுப்பி வருகின்றனர். மேலும் நாளை ஆவணி அமாவாசை தினம் என்பதால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளையும் தனுஷ்கோடிக்கு சுற்றுலா பயணிகள் செல்லவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பது குறித்து செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு பின் முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். கடலூர் தேவனாம்பட்டினம் பெரியார் அரசு கலைக்கல்லூரியில் தமிழ்நாடு கல்லூரிகளுக்கான இயக்குநர் பூரணச்சந்திரன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார்.
பெரியார் அரசு கலைக்கல்லூரி கொரோனா சிகிச்சை மையமாக செயல்பட்டபோது வகுப்பறைகளில் இருந்த இருக்கைகள் வகுப்பறைகளுக்கு வெளியே போடப்பட்டன. அதேபோல தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றபோது வாக்கு எண்ணும் மையமாக கல்லூரி செயல்பட்டபோதும் பல வகுப்பறைகளில் இருந்து இருக்கைகள் வெளியே கொண்டுவரப்பட்டன. வெளியே குவிக்கப்பட்ட இருக்கைகள் பராமரிப்பு அற்று இருந்ததால் தற்போது உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளன. இந்நிலையில் கடந்த 1ஆம் தேதி முதல் கல்லூரிகள் திறக்கப்பட்டதால் வகுப்பறைகளில் மாணவ மாணவிகள் அமர போதுமான இருக்கைகள் இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை தொடர்ந்து தமிழ்நாடு கல்லூரிகளுக்கான இயக்குநர் பூரணச்சந்திரன் பெரியார் அரசு கலைக்கல்லூரிக்கு நேரில் சென்று 3 மணி நேரத்திற்கு மேல் ஆய்வு நடத்தி விசாரணை மேற்கொண்டார். வாக்கு எண்ணிக்கையின் போது கல்லூரியில் செய்யப்பட்ட மாற்றங்களை அதன்பின் பொதுப்பணித்துறையினர் சரி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளை பூரணச்சந்திரன் அழைத்தபோது அவர்கள் வரவில்லை. மேலும் கல்லூரி வளாகத்தை சுத்தமாகவும் தூய்மையாகவும் வைத்துக் கொள்ள வேண்டுமென கல்லூரி நிர்வாகத்திற்கு பூரணச்சந்திரன் உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பாலாற்றின் ஆற்றங்கரையோரம் உள்ள மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஆந்திர மாநிலம் கலவகுண்டா அணையிலிருந்து 4500 கனஅடி தண்ணீர் திறந்துள்ளதை தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் பொன்னை அணைக்கட்டிலிருந்து சுமார் 3000 கனஅடி நீர் தற்போது வெளியேற்றப்படுகிறது. பாலாற்றின் கரையோரம் உள்ள கிராமங்களான மருதம்பாக்கம், ஏகாம்பரநல்லூர், கொண்டகுப்பம், சீக்கராஜபுரம், நரசிங்கபுரம், லாலாப்பேட்டை, தெங்கால்கரை, திருமலைச்சேரி, பூண்டி, குடிமல்லூர், சாத்தம்பாக்கம், விசாரம், ஆற்காடு, சக்கரமல்லூர், புதுப்பாடி ஆகிய 15க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தாழ்வான பகுதியிலிருந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறும் யாரும் ஆற்றை கடக்க முற்பட வேண்டாம் எனவும் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். அதைத் தொடர்ந்து ஆற்றின் கரையோர பகுதி கிராமங்கள் தோறும் தண்டோரா அடித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆவணி திருவிழாவின் 10ஆம் நாள் சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறிய தேரில் எழுந்தருளி உட்பிரகாரத்தை சுற்றி உலா வந்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கடந்த 27ஆம் தேதி ஆவணி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கொரோனா பரவல் தடுக்கும் விதமாக ஆவணி திருவிழாவில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி இல்லை. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் திருவிழா இன்று கோவில் உட்பிரகாரத்தில் நடைபெற்றது. முதலில் விநாயகர் சிறிய ரதத்தில் உட்பிரகாரத்தை சுற்றி உலா வந்தார். இரண்டாவதாக குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சிறிய ரதத்தில் எழுந்தருளி உட்பிரகாரத்திற்குள் சுற்றி வலம் வந்து காட்சியளித்தார். மூன்றாவதாக வள்ளி அம்பாள் சிறிய ரதத்தில் உட்பிரகாரத்திற்குள் சுற்றி உலா வந்தார். பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் பணிபுரியும் 2 ஆசிரியர்களுக்கு தமிழக அரசு நல்லாசிரியர் விருது அறிவித்துள்ளது. பொள்ளாச்சி பெத்தநாயக்கனூர் கிராமத்தில் அரசு நடுநிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணிபுரியும் பாலமுருகன் கொரோனா பேரிடர் காலத்தில் மாணவர்களுக்கு வீடு தேடி சென்று பாடம் கற்பித்ததற்காக நல்லாசிரியர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமத்தில் ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு தமிழாசிரியராக பணியாற்றி வரும் எனக்கு தமிழக அரசு சார்பாக வழங்குகின்ற மிக உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதுக்கு என்னை தேர்வு செய்த தமிழக அரசிற்கு என் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். கொரோனா காலகட்டத்தில் வந்து ஆசிரியர்களை வந்து மாணவர்களுக்கும் இந்த சமுதாயத்திற்கும் எப்படி வேலை செஞ்சாங்க அதை வந்து பார்க்க சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இந்த விருது வந்து எனக்கு கிடைச்சிருக்குங்க. பொள்ளாச்சி அடுத்த எரிப்பட்டி அரசு நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வரும் கீதா கொரோனா பொது முடக்க காலத்தில் தனது வீட்டிலேயே அறிவியல் செயல்முறை விளக்கம் செய்து மாணவர்களுக்கு பாடம் கற்பித்தார். அவரும் நல்லாசிரியர் விருதுக்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கடலூர் துறைமுகப் பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன்வாங்க மக்கள் கூட்டம் கூட்டமாக குவிந்துள்ளனர். மேலும் அனைவரும் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்காமலும் முகக்கவசம் அணியாமலும் வந்ததால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த மீன்களில் ரசாயனம் தடவப்பட்டுள்ளதா அல்லது கெட்டுப்போன மீன்களா என உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மேலும் கெட்டுப்போன மீனையோ ரசாயனம் தடவப்பட்ட மீனையோ யாரேனும் விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர்.
வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள சிங்கம் மற்றும் யானையை சுமார் 6 மாத காலம் நடிகர் சிவகார்த்திகேயன் தத்தெடுத்துள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சுமார் 2452 விலங்குகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இங்கு மக்கள் பார்வையாளராக வந்து விலங்குகளை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் சிறந்த பந்தத்தை உருவாக்கும் விதமாக இந்த பூங்கா விலங்குகள் தத்தெடுப்பு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் மூலம் விலங்குகளை தத்து எடுப்பவர் எந்த விலங்கின் மீது ஆர்வம் உள்ளதோ அதற்குரிய உணவு மற்றும் பராமரிப்பு செலவுகளை அன்பளிப்பாக அளிக்கலாம். இவ்வாறு அவர்கள் அளிக்கும் தொகைக்கு ஏற்றவாறு வரிவிலக்கு 80G க்கான ரசீது மற்றும் பூங்காவினை இலவசமாக சுற்றி பார்ப்பது போன்ற சலுகைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நடிகர் சிவகார்த்திகேயன் பூங்காவில் உள்ள விஷ்ணு என்ற ஆண் சிங்கத்தையும் பிரகிருதி என்ற பெண் யானையையும் 6 மாத காலத்திற்கு தத்தெடுத்து ஆதரவு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை அருகே உள்ள வடசேரிப்பட்டியில் அமைந்துள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி மாவட்டத்தில் உள்ள முதன்மையான பள்ளிகளில் ஒன்றாக திகழ்கிறது. அனைத்து வகுப்பறையிலும் ஆண்ட்ராய்ட் டிவி அமைத்து அதன் மூலம் மாணவர்களுக்கு எளிய முறையில் கல்வியை போதிக்கும் முறையை செயல்படுத்துவதில் முனைப்புடன் செயல்படுகின்றனர் இந்த பள்ளி ஆசிரியர்கள். நான் இந்த பள்ளியில் 5 வருஷமா படிக்கிறேன். நான் வந்து தனியார் பள்ளியில் படிக்கல, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பள்ளியிடத்தில் வந்து தான் எனக்கு இங்கிலீஷ் எல்லாமே நான் சரளமாக வாசிக்கவும் படிக்கவும் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இங்கே வந்து டிவி, ஹைடெக் லேப் எல்லா மூலமும் தனியார் பள்ளியோட இங்கே சிறப்பாக சொல்லித்தர்றாங்க. இன்னும் 2-3 பேர் தனியார் பள்ளியிலேருந்து இங்கே வந்திருந்தாங்க, அவங்களுமே இங்கே நல்லா படிக்கல. இங்கே வந்து தான் இப்போ அவங்க கொஞ்சம் தேர்ச்சி பெற்றாங்க. இங்கே கம்ப்யூட்டர் கிளாஸ் என்ன சொல்லித்தருவாங்க, அப்புறம் நூலகம்லாம் இருக்குது, நிறையா புக்ஸ் இருக்குது. பள்ளி சுவர்களில் வரையப்பட்டுள்ள வண்ண வண்ண ஓவியங்கள் பாடத்திட்டங்கள் சார்ந்த ஓவியங்களும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளது. நவீன வசதிகளால் மாணவர்களுக்கு கல்வியை எளிய முறையில் புகுத்தி வருவதால் மாணவர்கள் ஆர்வத்தோடு பள்ளி வருவதாக தெரிவிக்கின்றனர். ஆசிரியர்களின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளால் தேசிய திறனாய்வு தேர்வு, ஊரக திறனாய்வு தேர்வு உள்ளிட்ட தேர்வுகளில் கலந்து கொள்வதுடன் அதில் மாணவர்கள் வெற்றி பெறுவது பள்ளிக்கு தனி அங்கீகாரத்தை பெற்று வருவதாக தெரிவிக்கிறார் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர். நம்ம பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட திறன்களை வளர்க்கக்கூடிய அந்த முயற்சி வந்து ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறோம். முதல்ல அது வாரம் ஒரு தடவை அதுக்குன்னு சிறப்பாக தனியாக நேரத்தை ஒதுக்கி அந்த குழந்தைகளுக்காக அவங்க விருப்பத்திற்கே அவருடைய தனித்திறமையை வெளிப்படுத்துறதுக்காக இங்கே எல்லா முயற்சிகளும் முன்னெடுக்க ஆசிரியர்கள் அத்தனை பேரும் எடுத்துட்டு இருக்காங்க. அதன் வெளிப்பாடா குழந்தைங்க ஓவியமா இருக்கட்டும், எழுத்து பயிற்சியா இருக்கட்டும், கவிதை எழுதுறாட்டும், கதை எழுதுறாட்டும், எந்த போட்டிகள் நடந்தாலும் அவங்க தான் முன்னாடி வர்றாங்க. வடசேரிப்பட்டி ஸ்கூல் வருது அப்படின்னு சொன்னா அவங்க முதல் பரிசை தட்டிட்டு போயிருவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வட்டார அளவுல சொல்ற அளவுக்கு நம்முடைய பள்ளி வந்து குழந்தைகள் சாதிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, அரசு தேர்வுகள் NMMS தேசிய திறனாய்வு, ஊரக திறனாய்வு எல்லாத்திலையும் நம்ம குழந்தைங்க போகும்பொழுது வெற்றி பெற்று வராங்க. மாணவனின் கனவுகளை கைவசப்படுத்தி கொடுக்க உதவும் தூண்டுகோலே ஆசிரியர் என்ற அப்துல் கலாமின் கூற்றை செயல்படுத்தி வரும் புதுக்கோட்டை வடசேரிப்பட்டி உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. புதுயுகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு. கடந்த ஒரு வார காலமாக தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தொடர்ந்து மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் பல்வேறு பகுதிகளிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீர் தென்பண்ணை ஆற்றில் கலக்கிறது. இதனால் கடந்த 3 மாதங்களாக வறண்டு கிடந்த தென்பண்ணை ஆற்றில் தற்பொழுது தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. இந்நிலையில் தென்பண்ணை ஆற்றின் குறுக்கே கே ஏச்சம்பாடியில் கட்டப்பட்டுள்ள அணைக்கட்டு நிரம்பி தண்ணீர் ஆற்றில் வழிந்தோடுகிறது. மேலும் ஓசூர், கெலவரப்பள்ளி மற்றும் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தென்பண்ணை ஆற்றில் கூடுதலாக தண்ணீர் வர வாய்ப்புள்ளது. இந்த நீர்வரத்தால் நவலை, பெரமாண்டப்பட்டி, தொட்டம்பட்டி, எம் வேளாம்பட்டி, கீழ்மரப்பூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் உடனாய பெருவுடையார் ஆலயத்தின் ஆவணி மாத தேய்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு ஸ்ரீ நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது. கொரோனா தொற்று தடை நடவடிக்கையால் பக்தர்கள் இன்றி அபிஷேகம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ராமநாதபுரம் அருகே சொகுசு வாகனங்களை குறிவைத்து கல்லெறிந்து சிலர் வழிப்பறியில் ஈடுபடுவதாக சமூக வலைதளங்களில் போலியாக வீடியோ வெளியிட்டவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். மதுரையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி வரும் சொகுசு கார்களின் கண்ணாடியை சத்திரக்குடி அருகே ஒரு கும்பல் கற்களை எரிந்து சேதப்படுத்தி காரில் வருபவர்களிடம் வழிப்பறியில் ஈடுபடுவதாக கடந்த 3 நாட்களாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் வீடியோ ஒன்று வைரலாகி வந்தது. இதையடுத்து ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை தனிப்படை அமைத்து வீடியோவின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்தது. விசாரணையில் அது போலியான தகவல் என்பதும் உச்சிப்புலி பாரதி நகரைச் சேர்ந்த ராம்குமார் என்பவர் அந்த வீடியோவை வெளியிட்டார் என்பதும் தெரியவந்தது. ராம்குமாரிடம் விசாரணை நடத்திய போலீசார் இதுபோன்ற போலியான வீடியோக்களை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உலக பிணம் திண்ணி கழுகுகள் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு வனத்துறையினர் மக்களுக்கு பொம்மலாட்டம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழகத்தில் முதுமலை வனப்பகுதியில் உள்ள மாயார் பள்ளத்தாக்கு பிணம் திணி கழுகுகளின் வாழ்விடமாக விளங்கி வருகிறது. இந்நிலையில் மாயார் பள்ளத்தாக்கை ஒட்டியுள்ள ஆனைக்கட்டி, சிறியூர், வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பிணம் திண்ணி கழுகுகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. கோவையைச் சேர்ந்த பள்ளி ஆசிரியர் ஆனந்த் பொம்மலாட்டம் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நிகழ்ச்சியை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். நாமக்கல்லில் விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடல் உறுப்புகளை 8 பேருக்கு தானமாக வழங்கிய பெற்றோர் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டுள்ளனர். நாமக்கல் என்ஜிஓ காலனியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது மகன் அஜித்குமார். இவர் கடந்த ஜூலை 31 ஏற்பட்ட விபத்தில் மூளைச்சாவு அடைந்தார். இதனையடுத்து அவரது உடல் உறுப்புகளான கண், இதயம், கிட்னி, கல்லீரல், மண்ணீரல் உள்ளிட்ட 8 உறுப்புகள் அவரது பெற்றோரின் மூலமாக தானமாக வழங்கப்பட்டன. அஜித்குமாரின் பெற்றோரின் இந்த நற்செயலை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் அவர்களை பாராட்டி பொன்னாடை போர்த்தி 1 லட்ச ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியில் பல மாதங்களாக பழுதடைந்துள்ள உயர்கோபுர மின்விளக்கை சீரமைத்து தருமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி நகராட்சியில் முக்கிய இடங்களில் உயர்கோபுர மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தானாபுதூர் 4 ரோடு பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள உயர்கோபுர மின் விளக்கில் பழுது ஏற்பட்டு பல மாதங்களாகியும் பழுது நீக்கப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இரவு நேரங்களில் வெளிச்சம் இல்லாததால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருவதாக அப்பகுதியினர் தெரிவித்துள்ளனர். மேலும் மின்விளக்கில் பழுது நீக்குமாறு பலமுறை புகார் தெரிவித்தும் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே உடனடியாக மின்விளக்கினை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி நகரில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிகள், சாலை போடும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் சாலைகள் செப்பனிடப்படாமல் உள்ளதால் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் ஏற்கனவே வாகன ஓட்டிகள் அவதியுற்று வருகின்றனர். இனிவரும் காலம் மழைக்காலம் என்பதால் மாநகராட்சி விரைந்து துரித நடவடிக்கை எடுத்து விபத்துகள் நடைபெறுவதற்கு முன் சாலைகளை சீரமைத்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சேலத்தில் பெய்த கனமழை காரணமாக அதிகப்படியாக நீர் வெளியேறியதால் திருமணிமுத்தாற்றில் சாய கழிவு நீர் கரும் நிறத்துடன் துர்நாற்றம் வீசுவதால் நிலத்தடி மாசு ஏற்படும் சூழல் உள்ளது. ஒவ்வொரு முறையும் மாவட்டத்தில் கனமழை பெய்யும் இதேபோல் சாய கழிவுடன் கரும் நிறத்துடன் மழைநீர் வருவது தொடர்கதையாகவே உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.
68 நாட்களுக்கு பிறகு பாம்பன் தூக்குப்பாலத்தில் ரயில் சேவை மீண்டும் தொடங்கியதை அடுத்து பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராமேஸ்வரம் தீவை தமிழகத்துடன் இணைப்பதில் பாம்பன் தூக்குப்பாலம் முக்கிய பங்காற்றி வருகிறது. பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக தினசரி ரயில்கள் மூலம் பல்லாயிரக்கணக்கானோர் ராமேஸ்வரம் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பாம்பன் பாலத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அதிர்வுகள் ஏற்பட்டது. இதனையடுத்து பராமரிப்பு பணிக்காக பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக ரயில்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டு பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. மராமத்து பணியினை தொடர்ந்து பயணிகள் இல்லாமல் ரயில்களை இயக்கி 6 கட்டங்களாக சோதனை செய்யப்பட்டது. இறுதிக்கட்ட பணிகள் முடிவடைந்த நிலையில் 68 நாட்களுக்கு பின் பாம்பன் தூக்குப்பாலம் வழியாக ரயில்களை இயக்க தென்னக ரயில்வே அனுமதி அளித்துள்ளது. திருச்சிக்கோட்டை ரயில் நிலையம் எதிரே உள்ள எல்ஏ சினிமாஸ் திரையரங்கில் பார்வையாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டது. தியேட்டரில் திரைப்படத்தை காண வந்தவர்களில் விருப்பப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. திரையரங்கிற்கு வரும் பார்வையாளர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை காண்பித்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதேபோன்று மாநகரில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களான பூங்கா, கோவில், சர்ச் பகுதிகளிலும் தடுப்பூசி செலுத்தப்பட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் ஆசனூர் அருகே சாலையோர வனப்பகுதியில் சிறுத்தை ஒன்று நடமாடுவதைக் கண்ட வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சிறுத்தையை கண்ட வாகன ஓட்டிகள் தங்களது செல்போனில் வீடியோ எடுத்தனர். வாகன ஓட்டிகளின் இடையூறாலும் ஹாரன் இறைச்சல் சப்தத்தாலும் சிறுத்தை காட்டுக்குள் ஓடி மறைந்தது. சிறுத்தை அதன் வாழ்விடத்தில் இருப்பதால் நெடுஞ்சாலை வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அதனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும், யானை, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் நடமாடும் பகுதியில் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுப்பதை தவிர்க்குமாறும் வனத்துறையினர் சார்பில் வாகன ஓட்டிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி மற்றும் செய்யாறு சுற்றுவட்டார பகுதிகளான செய்யாறு, திருவத்தூர், அணக்காவூர், தூளி, வடகண்டலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. மழையால் குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த மேலபுலம் கிராமத்தில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைலாசநாதர் திருக்கோவிலில் ஆவணி மாத சனிப்பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தி பகவானுக்கு பால், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்டவைகள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பல வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த 2 வருடங்களாக பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட செல்போன் திருட்டு மனுக்கள் மீது தஞ்சை மாவட்ட எஸ்பி ரவளி பிரியா நடவடிக்கை மேற்கொண்டார். அதில் சுமார் 13 லட்சம் மதிப்பிலான 130 ஆண்ட்ராய்டு செல்போன்கள் மீட்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் பண இழப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் நடைபெற்றால் 1552260 என்ற இலவச தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மதுரை திருமங்கலம் அருகே உள்ள தேக்கல்லுப்பட்டியில் கடந்த 31 தேதி ஓடும் லாரியில் ஏறி ஜவுளிகளை திருடிய சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். இந்நிலையில் பாரத், சதீஷ் உள்ளிட்ட 5 பேர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதையடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் தேக்கல்லுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சிக்கு உட்பட்ட தேரடி பகுதி, பழைய புதிய பேருந்து நிலையங்கள், 5 கண் பாலம், மேல் மருத்துவர் சாலை, வந்தவாசி புறவழிச்சாலை உள்ளிட்ட முக்கிய பகுதிகளில் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு உள்ளன. இந்த நிலையில் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளன. குற்றங்கள் நடைபெறுவதை தடுக்க உடனடியாக பழுதான சிசிடிவி கேமராக்களை சரிசெய்ய மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் சோமநாதபுரம் மீனாட்சி நகர் பகுதியில் தெளிச்சாத்த நல்லூர் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் தொடர்ந்து கொட்டப்பட்டு வருகின்றன. குப்பை கொட்டும் பகுதியை சுற்றி 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் வசித்து வரும் நிலையில் அங்கு சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்தது. தங்கள் பகுதியில் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து மீனாட்சிபுரம் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் இன்னும் 1 மாதத்திற்குள் குப்பைகள் அள்ளப்படும் என உறுதியளித்தனர்.
விநாயகர் சதுர்த்தி ஒட்டி பொது இடங்களில் சிலைகள் வைத்து கொண்டாடுவதற்கு அரசு தடை விதித்துள்ளதால் ஆந்திராவிலிருந்து விநாயகர் சிலைகளை தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனால் மாநில எல்லையான திருத்தணி அடுத்த பொன்பாடி சோதனை சாவடியில் போலீசார் வாகனங்களை கண்காணித்து வருகின்றனா்.